வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ஜென்ரலாக குழந்தைங்க பெட்ல யூரின் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 3 வயசு வரைக்கும் ஓகே, 3 வயசுக்கு அப்புறம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டரோட சூப்பர்விஷன் போகணும். நிறைய காரணங்கள் இருக்குல்ல, அது தனி சாப்டர், நான் தனி வீடியோவாக போடுறேன். ஆனால் குழந்தைங்க பயந்துட்டு நைட்டில் பேய் படம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு யூரின் போகிறதுக்கு ஹோமியோல ஈக்விசிட்டம்னு ஒரு மருந்து இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஹார்ஸ்டெயில்ன்ட்டு, நீங்கள் கூகுள் பண்ணி இமேஜஸ் பாருங்க. அந்த அந்த மரத்து செடியிலிருந்து எடுக்கிற ஒரு மருந்து வந்து நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி குழந்தைங்க பயந்துட்டு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் யூரின் ப்ராப்ளம் வருது, பெட்ல யூரின் அர்ஜென்ட்டாக யூரின் அடக்க முடியல, யூரின் வந்தோன்னா அர்ஜென்ட்டாக நாங்கள் பாத்ரூம் போகணும்னு சொல்ல சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஈக்விசிட்டம். ஆனால் இதை பற்றி நான் இன்னைக்கு பேச வரல, அது தனி வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். திருமணம் ஆயிட்டு குழந்தை பிறந்து 40 வயசுக்கு மேல பெண்கள், 40-45 வயசு மெனோபாஸ் ஏஜ்க்கு அப்புறம் குழந்தையிலிருந்து பெட் வெட்டிங் பழக்கமே, பெட்ல யூரின் போற பழக்கமே இல்லாத ரொம்ப நல்ல நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பெட்ல தூக்கத்துல யூரின் போயிடும் அப்படின்றத சமீபத்துல நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். அண்ட் என்கிட்ட ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட அதை சொல்ல சங்கடப்பட்டுட்டு அதை பத்தி பேசாம சொல்லாம ஒரு 2 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்கான்னு கேஸ் செக்கிங்ல எடுக்கமா எதார்த்தமா ஆமா இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல, நான் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி தானே பேசுறேன், ஏன் என்கிட்ட இவ்வளவு தயக்கம் அப்படின்னும் போது இல்ல அதை சொல்ல சங்கடமா இருக்கு, ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லாம ஃபேமிலியில சொல்லாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்கன்றது எனக்கே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நான் வீடியோல பதிவு பண்ண முடியும். எனக்கு தெரியாது, நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். அதாவது கனவுல யூரின் போற மாதிரி இருக்கும், கனவுல அவங்க திருப்பி ரீசெக் பண்ணுவாங்க, ஆனா நிஜத்துல யூரின் போயிடுவாங்க, முழிச்சு பார்த்தா அவங்க பெட் வெட் பண்ணிருப்பாங்க. இப்படின்ற லேடிஸ்க்கு ஹோமியோபதியில ஒரு மெடிசன் இருக்கு, அது பேர் தான் லைக்கோபோடியம் கிளவாட்டம்னு சொல்லிட்டு. லைக்கோபோடியம்ன்ற மெடிசன் எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரீம்ஸ் ஆஃப் யூரினேட்டிங், நான் அந்த லிட்ரேச்சர் கூட எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு கனவுல யூரின் போகிற மாதிரி இருக்கும், அவங்க திருப்பி திருப்பி செக் பண்ணிப்பாங்க நம்ம கனவுல போகிறோமா நிஜத்தில் போகிறோமான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க நிஜத்தில் யூரின் போயிருப்பாங்க. இது வந்து நம்ம இது புக்கில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் யார் சொல்ல போகிறா, இந்த மாதிரிலாம் இருக்குமா, நிஜமாக இருக்குமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இந்த கிளினிக் போட்டு இந்த 12 இயர்ஸில் நானே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்ததில்லை, ஆனால் இந்த 2 இயர்ஸில் நான் நிறைய பார்த்துட்டேன். மேரீட் அண்ட் நல்ல செட்டிலான லேடிஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா, அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு நல்ல வசதியாக வாழ்ந்துருக்காங்க, நல்லா இதுவாக இருந்திருக்காங்க, பயங்கர போல்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க, நல்லா ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சடனாக பெரிய இன்சல்ட்டோ இல்லை பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தோட ப்ரூவிங்லேயே வந்து இது இருக்கும். அவங்க வந்துட்டு ரொம்ப மணி மைண்டடாக இருப்பாங்க, மணியில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் லேடிஸ் பிஸ்னஸ் உமன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பண விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆன அப்புறம் ஜென்ரலாக மன உளைச்சல் டிப்ரெஷன் நிறைய நோய்கள் வரும். அதில் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லைன் நான் வந்து இது வரைக்கும் ஒரு 20-25 பெண்களை இதே மாதிரி க்ராஸ் பண்ணி அவங்க சொன்ன எல்லாருமே நான் கனவுல யூரின் போற மாதிரி இருக்கு, அவங்க குழந்தைலேருந்து பெட் பட்டிங் கிடையாது எப்பயுமே இல்லை, இப்போ நான் வந்து கனவுல யூரின் போற மாதிரி இருக்கு, நான் திருப்பி செக் பண்றேன் கனவுலயே, நம்ம நிஜத்துல போறோமா கனவுல போறோமா நான் செக் பண்றேன், ஆனா நான் வந்துட்டு பெட் வெட் பண்ணிடுறேன் அப்புறம் எந்திரிச்சு மாத்திரை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப டிப்ரெஸ்டா. இந்த லைக்கோபோடியம்ன்ற மருந்து வந்து 200 பவர்ல ஒரு வாரம் சாப்பிட்டா போதும், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃப் டைம்க்கு இருக்காது. இது ஏன் நான் ஓப்பன் வீடியோல போடுறேன்னா என்கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுட்டு, நான் இது வந்து ரொம்ப 100,000 ஒருத்தவங்களுக்கு இருக்கும், 10,000 ஒருத்தவங்க இருக்கும், ரொம்ப ரேரா இருக்கும், ஏன்னா நாங்க இதை புக்ல படிக்கும்போது அப்படி யோசிக்கல, ஆனா 100ல 4 பெண்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. 60-70 வயசு பாட்டிக்கு பெட் வெட்டிங் புதுசா ஆரம்பிக்குது. நம்ம குழந்தை பெட்ல யூரின் போகுதுன்னா குழந்தை தான், அது குழந்தை ஒரு 10-15-16 வயசுக்கு வந்த பெண்களையும் கூட்டிட்டு வராங்க. அதனால நம்ம ஈக்விசிட்டம்ன்ற மருந்து சும்மா சாதாரணமா டோர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து அனுப்பிடுவோம். பட் இது வந்து ஒரு 50 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் புதுசா ஆரம்பிக்குது, பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த பெண்கள் வந்து கணவன் கிட்டே சொல்றது இல்லை, டாக்டர் கிட்டே ஷேர் பண்றது இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பா எல்லா பெண்களும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, நீங்க டாக்டர் கிட்ட சொல்ல ஷையா இருக்கு, என்கிட்ட கூட நீங்க வரணும்னு தேவையில்லை, உங்களுக்கு சங்கடமா இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஒரு ஹோமியோ மெடிக்கல் ஷாப் போங்க, லைக்கோபோடியம் 200 ஒரு சின்ன பாட்டில வாங்குங்க, 3 நாள் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க, அடுத்து இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் ரிப்பீட் பண்ணுங்க, இல்லைன்னா ரிப்பீட் பண்ண வேணாம். இது வந்துட்டு இதுவும் ஒரு ஹர்பல் மெடிசன் தான், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நன்றி.